சில நேரங்களில் எங்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. கொரோனா பாதுகாப்புச் சூழலில் இருப்பது அயர்ச்சியை தருகிறது என்று இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் டி20 உலகக்கோப்பையில் இந்தியா இதுவரை பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகளிடம் தோல்வியை தழுவியது. இதனால் இந்திய கிரிக்கெட் அணி மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அந்த அணி 2 விக்கெட்டுகளை இழந்தது. அந்த 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியது பும்ரா மட்டுமே. போட்டிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பும்ரா, சில நேரங்களில் ஓய்வு தேவைப்படும், அது மிகவும் முக்கியமானதும் கூட. ஆனால் இவையெல்லாம் ஆட்டம் நடக்கும்போது எங்களுக்கு தோன்றுவதில்லை. ஆனால் பல மாதங்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பது மனதளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் உண்மைதான். பிசிசிஐ தங்களால் முடிந்த அளவுக்கு எங்களை வசதியாக வைத்திருக்க முயற்சிக்கிறது. ஆனாலும் சில நேரங்களில் மனச்சோர்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்றார். மேலும் பேசிய அவர், இதுபோன்ற பெருந்தொற்று காலங்களில் கொரோனா பாதுகாப்பு சூழலில் இருப்பது சரியானதாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அதுவும் பெரும் சோர்வை உண்டாக்குகிறது. உடலளவில் மட்டுமல்லாமல் மனதளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை பலராலும் தடுத்து நிறுத்த முடிவதில்லை. நேற்றைய போட்டியில் சில மாறுதல்களை செய்தோம், அதனால் கூடுதலாக சில ரன்கள் வரும் என்று எதிர்பார்த்தோம் என்கின்றார் பும்ரா. இந்நிலையில் பும்ராவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் முன்னாள் தேர்வுக்குழு தலைவருமான கிரிஷ் ஸ்ரீகாந்த், நான் வீரர்களை முழுமையாக ஆதரிக்கிறேன். மனச்சோர்வு என்பது முக்கியமான விஷயம். பிசிசிஐ இப்போதே இந்தியா ஆடும் ஆட்டங்களின் கால அட்டவணையை எப்படி திட்டமிட வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். எல்லா வீரர்களையும் கவனித்துக் கொள்வது குறித்து பிசிசிஐ யோசிக்க வேண்டும். இதுதான் நாம் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய நேரம் என்று அவர் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்.